ஒரு வழியாக சூப்பர் சிங்கரில் அந்த 5th ஃபைனலிஸ்ட் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் ஆகிட்டாங்க. இது ஏற்கனவே நம்ம கணித்தது தான். ஆனாலும் பார்த்திங்கன்னா ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் ஏன் ஆகலை அப்படின்ற ஒரு ரீசனும் எல்லோரும் கேட்டுட்டும் வராங்க. அவங்க ரொம்ப திறமையான பாடகர் தான், அண்ட் எப்போவுமே வந்து கோல்டன் பஸ்ஸர் வாங்கிட்டே இருப்பாங்க. சூப்பர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நிறைய வாங்கியிருக்காங்க. இருந்த போதிலும் இவங்க ஏன் இன்னும் செலக்ட் செய்யப்படலை அப்படின்னும் போது அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் என்ன சொல்கிறாங்க, நிறைய ஸ்டேஜஸ் பார்த்துருக்கேன், ஆனாலும் இந்த ஸ்டேஜ் எனக்கு வந்து ஒரு புது இது தான், அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வரும்போது எனக்கு ஒரு நடுக்கம் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஏற்கனவே அவங்க எஸ்பிபி அவர்கள் கூட பாடியிருக்காங்க, அப்புறம் சில பல ஸ்டேஜஸ் அவங்க பார்த்துருக்காங்க. ஆனால் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணனுக்கு இதுதான் ரியாலிட்டி ஷோவில் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாமே புதுசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சும்மா ஒரு 4 வாரம் வந்துட்டு போகலாமே அப்படின்னு அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலிஸ்ட் வரைக்கும் நான் அவன் நினச்சி கூட பார்க்கல. டிவியில் பார்க்கும்போது எல்லோரும் இவங்களாம் ஃபைனலிஸ்ட்டா அப்படின்ற மாதிரி அப்படி போட்டு போட்டு பார்ப்பேன். ஆனால் நானே ஒரு ஃபைனலிஸ்ட்டும் போது என்னென்னா நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அவங்க இன்றைக்கி ரொம்ப சூப்பராக பாடியிருந்தாங்க. அதாவது கந்தன் கருணையிலேருந்து அறுபடை வீடு கொண்ட திருமுருகா அந்த சாங் சூப்பராக பாடியிருந்தாங்க. சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடின பாட்டை ரொம்ப அருமையாக பாடியிருந்தாங்க. அண்ட் ஜட்ஜஸ் இந்த தடவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்களாம் வந்து எந்த எமோஷன்ஸும் காட்ட மாட்டோம்ப்பா, அதாவது இவங்க நல்லா பாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஷன்ஸோ இல்லை எழுந்து நின்று கிளாப் பண்ணுறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா கண்டுபிடிச்சி ஃபிஃப்த் ஃபைனலிஸ்ட் யாருன்னு இதை வச்சு க்ளூ, அதனால் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு சபதம் இருந்துதான். ஆனால் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் பாடின பிறகு 4 ஜட்ஜஸுமே எழுந்து நின்று கிளாப் பண்ணும்போது என்ன பிரியங்கா கேட்குறாங்க, நீங்கள் என்னென்னவோ சொன்னாங்க கண்டிஷன்லாம் இப்படிலாம் பண்ண மாட்டோம் அப்படிலாம் பண்ண மாட்டோம், அதை மீறி ஏன் எழுந்து நின்னீங்கன்னு போது எங்களை மீறி அது வந்துருச்சு, அந்த எமோஷன்ஸை தாண்டி ஒரு சந்தோஷம், அதனால் எழுந்து நின்றுட்டோம்னு சொல்லி மனோ அவர்கள் சொல்கிறாங்க. ஸோ 4 ஜட்ஜுமே வந்து ஸ்டாண்டிங் அவசியம் கொடுத்தது ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணனுக்கு பெரிய பெரிய ஒரு கிஃப்ட் தான் அது. அதனால் அவங்க 5th ஃபைனலிஸ்ட் ஆகிட்டாங்க. அண்ட் ஸ்ரீநிதி பிரகாஷ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் காம்படிட்டர்ஸ் அப்படின்றத தாண்டி ஒரு ஃபேமிலி, ரொம்ப நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, நல்ல ஒரு ஜாலியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இருந்தாக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு வருத்தம் இருக்கும்ல, நான் அதாவது நம்ம கூட இருந்தவங்க ஒரு ஃபைனலிஸ்ட் ஆகிட்டாங்க நம்ம இல்லையே அப்படின்ற அந்த வருத்தம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அதுக்காக தானே மெயினாக அந்த கான்செப்டுக்காக தானே போயிருக்காங்க அவங்க. அடுத்த வாரம் ப்ரீ ஃபைனல், அதுக்கப்புறம் ஸ்ரீபிரகாஷை எடுக்கிறாங்களா அதில் ஏதாவது அப்படின்றது தெரிய வரல. பட் 5 ஃபைனலிஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அண்ட் June 23 வந்து ஃபினாலே நடக்க போகுது. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார் வந்து அந்த டைட்டிலை அடிக்கணும்ப்பா, வீடு இவங்க தான்ப்பா வாங்கணும்னு நினச்சிருப்பீங்கள, அவங்க யாருன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் 5th ஃபைனலிஸ்டான ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் ரியலி டிசர்வ் தானா அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படியே சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.